இந்த துவாக்கு செய்து வச்சுக்கிறேன். 15 வயதில் காளியம்மன் கோயிலில் வாசித்து கனடாவுக்கு போயிருக்கு, லண்டனுக்கு அனுப்பி ஜெர்மனிக்கு. தமிழ் பாரம்பரிய இசைக்கருவியாக இருந்த யாழினை யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட உள்ளூர் உற்பத்தி இந்த வயலை. நீங்கள் வெளிநாட்டில் ஒரு கடையில் போய் கேட்டீங்க, எத்தனையோ லட்சங்களுக்கு சொல்லுவேன். ஒரு உண்மையான துவக்கம் எப்படி இருக்குமோ அப்படி செய்திருக்கேன். பாவிச்ச கருவியல் இந்த இதையெல்லாம் இருக்கு. பொட்டு பொட்டு நின்று போட்டுருவோம் தத்துவாக்குன்ற மாதிரி பாருங்க. வணக்கம் எல்லாருக்கும், இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிற மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் புத்தூர் என்ற பகுதியில் இருக்கிறோம். இங்கே எனத்துக்காக வந்துருக்கிறோம்னா மர வேலைகளை நேர்த்தியாக செய்கிற ஒரு ஐயாட்ட தான் வந்துருக்கிறோம். இங்கே ஐயா வயலின், வீணை, யாழ் அந்த மாதிரி இசை கருவிகள் மரத்தில் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார். இங்கே செய்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். மிகவும் பெருமதி மிக்க பொருட்கள் இந்த செய்து கொண்டிருக்கிறார். மற்றது இந்த துவக்கம் அந்த ஐயா தான் செய்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க மரத்தில் செய்யப்பட்டிருக்கு. ஒரு கண்காட்சியில் வைக்கிறதுக்காண்டி இதில் அரசாங்க லட்சணையம் அடிக்கப்பட்டது. இது வெறும் மரத்தால் செய்யப்பட்டது. இந்த ஐயாவோட போய் காய்க்க போகிறோம். காய்ச்சி அவருடைய அனுபவத்தை உங்களோட பயிர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? கடினமான பொருட்கள் எல்லாம் மரத்தில் செய்திருக்கிறீங்க. என்னென்ன செய்கிறீங்க? வயலின் செய்திருக்கிறேன். இந்த கண்காட்சிக்கு இந்த துவாக்கு செய்து வச்சுக்கிறேன். வேலையால் என்ன செய்யக்கூடியதாக இருக்குது. அது ஐயா எக்கச்சக்கமான பொருட்கள் மரத்தில் செய்து வச்சுக்கிறார். என்னத்தை காட்டுவோம் ஒரு பொருளாக நாங்கள்லாம் கேட்டு போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இந்த மரத்தில் செய்யப்பட்ட சீப் கொண்டு வச்சுக்கிறார் ஐயா. இந்த சீப்பால் இப்போ தலையெழுத்தவர் இழுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதில் அவ்வளோ நுணுக்கமான வேலைகள். எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த மர சிற்ப வேலையை சிற்பம் செய்த நாங்கள் அதை இப்போ நான் அதை கை கொள்ள இல்லை. அது 25 வரியதுக்கு தேர்வில் எழுதி இயக்க செய்த அப்புறம் அதை நான் மேற்கொண்டு அதோட ஈடுபாடு இல்லை. மற்றபடி இந்த மட்ட வேலை என்று சொல்கிறேன். இதை மட்ட வேலைன்னு சொல்கிறேன். இதை மட்ட எத்தனை வயசில் தொடங்கினீங்களா இந்த வேலை? நான் 15 வயசில் மரத்தோடு தான் பள்ளிக்கூடம். உண்மையிலே சொன்ன பிறகு இதெல்லாம் அவ்வளோ நுணுக்கமான வேலையில் எங்களுக்கு அந்த வெளியில் பார்க்க தெரியாது. பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்ய வேண்டிய வேலைகள். ஐயாவுக்கு எத்தனை வயசாகுது? இப்போ எனக்கு 75 வயசாகுது. அப்படி என்ன பாருங்க, 60 வருஷத்துக்கு மேலால் ஐயா இந்த மர வேலையில் இருக்கிறார். ஐயாண்ட பேர் வடிவேலு பாலச்சந்திரன். வேவி என்று சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். இது எந்த பிரதேசம் ஐயா? இது புத்தூர். இங்கே தான் நீங்கள் இப்போ பிறந்து வளர்ந்து? என்னுடைய பிறந்த இடம் சங்கானை. இங்கே கல்யாணம் செய்து இங்கே இருக்கிறேன். இந்த வயலின் செய்யணும் என்ற ஈடுபாடு உங்களுக்கு என்னென்ன வந்தது? அது என்னுடைய வயலின் வெளிநாட்டிலேருந்து வந்த வயலின் ஒன்று இருந்தது. அது ஒரு 30 வரியது மச்சான் வந்தவர். அதை பார்த்துட்டு நிறைய செய்யணும்டா. இப்போ ஒரு 4-5 வரியத்துக்கு செய்து முதல் வயலின் இந்த வயலின் தான் முடிவில் காளியம்மன் கோயிலில் வாசித்து அரங்கேற்றி இருந்தது. இது பிறகு அதுக்கப்புறம் 14 வயலின் செய்து போட்டேன். 14 வயலில் 2 வயலின் கனடாவுக்கு போயிருக்கு, 2 லண்டனுக்கு அனுப்பியிருக்கு, இதில் ஜெர்மனிக்கு அனுப்புறதுக்கு செய்து வச்சுக்கேன். இதில் என்னென்ன மரங்கள் இந்த வயலின் செய்கிறது? இது பலா மரம், இது கருங்காலி. மற்ற கருங்காலியும் பலா தான் மெயின். இந்த இதுகள் இது கருங்காலி இந்த பிரேடை என்று சொல்கிறது. இந்த வயலின் செய்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் எடுக்குமே? ஒரு வயலின் நீங்கள் செய்ய போகிறீங்க இது 1 கிழமை வேணும். 1 கிழமை வேணும். மினக்கட்டு செய்யும். நீங்கள் செய்ய சில இதுகள் உடைப்புகள் எடுத்தால் அந்த அளவுக்கு கவனமாக வேலை செய்தால் பயங்கர நுணுக்கமான வேலை தானே. அது உடைச்சா அது திருப்பி அந்த பலகை பாவிக்கலாம். அந்த அளவுக்கு உடைக்க 475 கிராம். அந்த கிராம் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்களா? அந்த கிராமின் குறிப்பிட்றது அது அந்த அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த வயலின் 475 கிராம் தான் இருந்தால் அந்த அதே அதே நிறைய குறைய அது அந்த வாசனை தன்மையும் கூடும். அப்போ கடைசியாக செய்த வயலின் 450 கிராமில் செய்தேன். யாழ்ப்பாணத்தில் சியாம் கிருஷ்ணா அண்டு வயலின் வாய்க்கிறவர்கிட்ட இருக்குது. கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருக்க எல்லா பெரிய இசை கலைஞர்கிட்டையும் ஐயா அந்த வயலின் உண்டு. கையில் போயே இருக்கும் கட்டாயம். என்னையா என்ன வயலண்டு இந்த யாழ் எல்லாம் செய்திருக்கிறீங்களா? யாழ் இந்த படம் ஒன்று தமிழ் பாரம்பரிய இசைக்கருவியாக இருந்த யாழினை உருவமைத்து தந்தமைக்காக திரு வா பாலச்சந்திரன் ஆச்சாரியார் அவர்களுக்கு நித்திலம் கலையகம் இவ்விருதினை வழங்குகின்றது. ஐயாவுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் யாழ் செய்ததுக்கான இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. யாழ்ன்றது எங்களோட யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய ஒரு கருவி. அதை வந்து ஐயா மேல் உருவாக்கம் செய்து கொடுத்து வைக்கிறார். முழுக்க முழுக்க நீங்களே செய்தே கொடுத்தார். என்னோட மச்சான் சேர்ந்து சேர்ந்து கணேசலிங்க வந்து அதை பண்ணதில் அது நான் தான் சேர்ந்து செய்தது. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். முன்னம் இருந்த இதை அதை நேராக பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இல்லை, நேராக பார்க்காத ஒரு விஷயத்தை இப்படித்தான் இருக்குமென்ற ஒரு கற்பனையை கொண்டு வந்து அதை கை ரீதியாக வடித்த ஒரு பெரிய விஷயம். அதுக்கான ஐயாவுக்கு இந்த அவார்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஐயாவுக்கு எக்கச்சக்கமான இதழ் கொடுக்கப்பட்டிருக்கு, பரிசுகள் மற்றது பாராட்டுகள்லாம் வழங்கப்பட்டது. நான் இந்த உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வயலில் வந்து வித்தியாசம் வித்தியாசமான இதழ் இருக்காயா? வித்தியாசமான இதில் 5 ஸ்ட்ரிங் போடுற இருக்குது, 4 இது 4 இது 5 கூடுதலாக இப்படி செய்ய வந்து இதில் எப்படியும் உங்களுக்கு வந்து வாசிக்கிறதுக்கான ஈடுபாடு இருக்குது. அது தெரியல, இனி அது பெரிய வீணை செய்கிறது தான் முயற்சி செய்யறது. பெரிய அந்த பெரிய படங்களில் வர பெரிய வீணை அது இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்காயா? அது இங்கே என்ன ஒரு தான் செய்ய இல்லை, அது செய்கிறது வயதும் போய் கொண்டிருக்கு. அதான் இதெல்லாம் பெரிய சாதனை. இப்போ வீணையெல்லாம் செய்து ஒரு இடத்துல வீட்டை வச்சுக்கிறதே ஒரு பெருமைன்னு தான் சொல்லுவாங்க. நாட்டில் நிலவர பொருளாதார நெருக்கடியிலும் கூட புலம்பெயர்ந்து வாரும் மக்கள் எந்த நாட்டில் இருந்தும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு தாயத்தில் வாழ்கிற உங்களோட உறவுகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ள முடியும். hi2world.com என்ற வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் செய்கிற ஒவ்வொரு பொருளும் பத்திரமா உங்களோட உறவுகளுக்கு வந்து சேரும். புலம்பெயர்ந்து வாழும் மக்களையும் தாயத்தில் உள்ள மக்களையும் இணைக்கும் ஒரு உறவு பாலமாக hi2world.com விளங்குது. ஐயா இருக்கா இசைச்சு காட்டுங்க. வேறு லெவலில் இருக்கு. இது என்ன நூல் ஐயா? இது ஸ்டீல் கம்பி மாதிரி. ஸ்டீல் கம்பி. இது கண்டு பிரிம்பாக இது சைனாவிலேருந்து வருது. இந்த கம்பி மாத்திரம்தான் இந்த வயலில் வெளிநாட்டு இது மிச்சம் இல்லாமல் எங்களோட உள்ளூர் உற்பத்தி, யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட உள்ளூர் உற்பத்தி இந்த வயல். இதெல்லாம் நீங்கள் வெளிநாட்டில் ஒரு கடையில் போய் கேட்டிங்கன்னா எத்தனையோ லட்சங்களுக்கு சொல்லுவினோம். இங்கே யாழ்ப்பாணத்தில் எங்களோட இடத்துலேயே ஒரு ஐயா வந்து செய்து கொண்டிருக்கிறார். வந்து மிகவும் பெருமைக்குரிய விஷயம். ஐயா அப்படியான வயலை நீங்கள் செய்து நீங்கள் இங்கே கடையில் கொடுத்துருக்குறீங்களா? கடைகளுக்கு இங்கே கேட்குறாக்களை கொடுக்கல. இதுகளெல்லாம் கைவண்ணம் பார்த்து பார்த்து செய்கிறபடியே இவ்வளவு வருஷத்துக்கு வந்து ஒரு உத்தரவாதமே இருக்கு. இது வந்து எந்த எக்ஸிபிஷனுக்காண்டி செய்யுது ஐயா? இந்த யாழ்ப்பாணம் இந்த கச்சேரியாலே வச்சு வடமான கண்காட்சி இதெல்லாம் கலட்டி இதெல்லாம் கலட்டி தனித்தனியாக போட்ட மாரி செய்திருக்கிறார். யாழ்ப்பாணம் கச்சேரியால் அது அரச நிறுவனத்தால் வைக்கப்பட்ட ஒரு கண்காட்சிக்காக வந்து இந்த துவக்கம் செய்திருக்கிறார். இது வந்து இயங்காத நிலையில் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட துவக்கம். எல்லாம் பாருங்கள் தனித்தனியாக கலட்டுப்படுது. ஐயா இதில் ஆரம்பத்தில் செய்த ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, இதுதான் அந்த ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. அந்த கண்காட்சிக்கு வைக்க ஒரு உண்மையான துவக்கம் எப்படி இருக்குமோ அப்படி செய்திருக்கேன். எல்லாம் தனித்தனியாக காட்டக்கூடிய இது என்ன மரத்தில் ஐயா செய்திருக்கு? பூவரசு பால். கூடுதலாக இப்படியான மரங்களில் செய்யப்படுற இதுகள் உக்கீரும் புழு அடிக்கும்னு சொல்லுவோம். இது அப்படி இல்லை இல்லை இது என்னையா? இது அந்த ரெட் கிராஸ் அண்டு அந்த அடையாளத்தை 6 பக்கம் ஒரே இதை இது ஒரு மரத்தில் செய்திருக்கேன். ஒரு மரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு தலையை பிச்சு கொள்கிற வேலையில் இது வந்து ஒரு மரத்தில் செய்திருக்கு, வடிவமைச்சிருக்கு. ஒரு ஒட்டு வேலையுமே இல்லை. பாருங்க எப்படி இருக்குண்டு. இது என்னையா? இதே வந்து சவுக்கார கேஸ் மாதிரி மரத்தில் செய்தனையா? மற்றது சொல்ல மாதிரியும் ஐயா வந்து இந்த சவுக்கார கேஸ் எல்லாம் வந்து மரத்தில் செய்து வச்சுக்கிறார். அதோடு வந்து பார்த்தது வந்து நெருப்பட்டி உண்டு. இது ஒரு நெருப்பட்டி. இதுக்குள்ளே குச்சி வைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. மற்றது இது எந்த பக்கத்தாலேயும் போகக்கூடிய மாதிரியே இருக்குது. அது இவ்வளோ சாஃப்டாக வருது. வேறு இப்படியெல்லாம் செய்யவே இல்லை. அது இப்படி செய்தாலும் வந்து ஒரு பக்கம் தான் போடக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற பக்கம் போட்டால் அந்த உராய்ஞ்சி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எந்த பக்கத்தாலேயும் போடக்கூடிய அப்படியோ இதாக இருக்குது. இது எந்த மரத்துலையா செய்தது? இது சமந்தில் என்று சொல்கிறேன், சிங்களத்தில் கல்மில் என்று சொல்கிறேன். கூடுதலான காலம் பாவிக்கிறேன்டா என்ன மரம் ஐயா? இப்போ நான் கூடுதலாக பூவரச மரம் தான். இந்த எரிய பொல்லாத அளவு பூவரச மரம் தான் எங்கள்ட இது. மரங்கள் எடுக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குமே. இப்போதான் காலம் மரம் எடுக்கிற கஷ்டம். கொண்டு போயிடாது வரையிலாது. அதுக்கு பூமிட்டு தான் நாங்கள் கொண்டு போவோம். அதில் மற்றது வந்து ஐயா இந்த இடியப்ப உரல்களும் செய்கிறவர். மற்றது இடியப்ப உரல் ஐயாண்ட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் மெட்டல சும்மா நோமலாக பார்க்குற எல்லாம் இதுக்குள்ளால் கலட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஐயா செய்கிற இடியப்ப உரல்கள் வந்து அச்சுகள் இப்படியோ இதில் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். முழுக்க ஒரு திறன் வாய்ந்த செயற்பாடராக தான் ஐயா செய்திருக்கிறார். இதில் என்னென்ன அச்சுகள் மாத்திர மாதிரியே இருக்குது? 6 அச்சு இருக்குது. இதெல்லாம் நீங்க இங்க கடையை கொடுக்குறீங்களா? இது கடைகளே இல்ல வெளிநாட்டு வரற. எங்கட பாக்குற ஆட்கள் கேட்டா செய்து கொடுப்பீங்களா? இல்ல வெளிநாடு தான் கூடுதல வந்து செய்து கொடுக்கதா. ஐயாண்ட தொடர்புல நான் கீழ போடுவேன் கட்டாயம் ஐயாவோட தொடர்பு ஒன்னு கதைங்க. பரம்பரை பரம்பரையாவே நீங்கள் ஐயாண்ட அப்பாக்கு அப்பா எல்லாருமே அப்பா அந்த ரத்தத்திலேயே ஊறி இருக்கும் ஐயாக்கு இந்த கலைன்றது. நாங்களும் ஐயாட்ட பழகினாலேயே வேறு இடம்பேண்டு வேலை பழக பரம்பரைண்டு அந்த மரபு ரீதியாக அந்த உணர்வுகள் அந்த இதுகள் கைவண்ணங்கள் எல்லாம் கடத்தப்படும். இந்த மாதிரி வேலையில் செய்கிறது வந்து பயங்கர நுணுக்கமான வேலைகள் ஐயா. இங்கே கூடுதலான அப்படியான அதுக்கான கருவிகள் இல்லை என்னென்று இப்படி எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இந்த சின்ன ஆயுதங்கள் எல்லாம் கையால தான் நீங்க செய்யறீங்க. கையால கூடுதலா மிஷினரி இதுக்கு பாவிச்ச கருவியல் வந்து இந்த இதுகளுக்கெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க இதுக்குள்ளேயே திறந்தோடனே இஞ்சால் பாருங்க இதில் ஒரு சிலை உண்டு, சரஸ்வதி சிலை உண்டு, மரத்தில் செய்து வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க கையால் பயன்படுத்துகிற கருவியெல்லாம் தான் கிடக்குங்க பாருங்க. இங்கேயும் கூடுதலாக பாவிக்கிற கருவிகள் எல்லாம் வந்து கையால் பாவிக்கிற கருவியல். இது என்ன கருவியா? கம்பாஸ், அந்த வட்டம்ங்கிறது மூளையில் நாங்கள் திட்டமிடுற அளவுக்கு வந்து அது கை அந்த எல்லாத்துக்கு வேலை செய்யணும். இதுதானே ஐயா வேலை செய்கிற இடங்கள். ஐயா உண்மையிலேயே வந்து யாழ்ப்பாணத்துக்கு பெருமைக்குரிய விஷயம் இப்படியான கருவியல் நீங்கள் இங்கே செய்கிறீங்கன்ட்டு உங்களோட சேவை தொடரணும், இந்த கணக்கை வழிகூடத்துக்கு வரணும்னு சொல்லிக்கொண்டு பெரிய மதிப்போடு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். எங்களுக்கு உங்களை பொன்னான நேரத்தை வந்து எங்களுக்கு செலவழிச்ச காணி நன்றி ஐயா. ஏதாவது பார்க்குறாங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதுக்கு என்னுடைய எல்லா இதெல்லாம் பார்த்துருப்பேன். நன்றி ஐயா, நன்றி. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகும். இப்படி என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கும் பிறகு உங்களது முன்னே விடைபெறும் நான் உங்கள் அலெக்ஸ். பாய். நாட்டில் நிலவர பொருளாதார நெருக்கடியிலும் கூட புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் எந்த நாட்டில் இருந்தும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு தாயத்தில் வாழ்கிற உங்களோட உறவுகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ள முடியும். hightoworld.com என்ற வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் செய்கிற ஒவ்வொரு பொருளும் பத்திரமா உங்களோட உறவுகளுக்கு வந்து சேரும். புலம்பெயர்ந்து வாழும் மக்களையும் தாயத்தில் உள்ள மக்களையும் இணைக்கும் ஒரு உறவு பாலமாக hightoworld.com விளங்குது.